ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிட்டுருப்பீங்க. இது நீங்கள் பர்ஃபெக்டான எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எடிட் பண்ணணும். நீங்கள் மொபைல் எடிட் பண்ணுறலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பிகினிங்லேருந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான ஆப் நீங்கள் எதை யூஸ் பண்ணுன்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கான வாட்டர் மார்க் இல்லாத ஆப் எதுன்றதையும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் கேமரா ஆப்பில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். இதை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், லிங்க் கீழே கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கைன்மாஸ்டரோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிகினராக யூடியூப்பில் வரும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃபிகல்ட் இல்லாத ஆப் எதுன்றதையும் பார்க்கலாம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் உங்களுடைய வீடியோ குவாலிட்டி பார்த்தோம்னா இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாகி தான் காட்டும். ஸோ இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஆப்பும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வாட்டர் மார்க். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தோம்னா வாட்டர் மார்க் இருக்கும். நீங்கள் இந்த வாட்டர் மார்க் ஓடி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் லுக் அதில் இருக்காது. ஸோ நாங்கள் வாட்டர் மார்க் இல்லாத அந்த அப்ளிகேஷன் எதுன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8 அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிகினருக்கு ஒரு 4 அப்ளிகேஷன், ஸோ ப்ரொஃபஷனலுக்கு ஒரு 4 அப்ளிகேஷன் பார்க்கலாம். இதை தவிர்த்தும் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது, பட் அதுலேருந்துலாம் ஃபில்டர் பண்ணி தான் இந்த 4 அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இதில் கொடுத்துக்கிற இந்த 8 அப்ளிகேஷனும் சரி, இதை தவிர்த்துருக்கிற அப்ளிகேஷனும் சரி, நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டாலே மேஜராக இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட்டு, மியூசிக்ஸு, ஸ்டிக்கர்ஸு, ஃபில்டர்ஸு, வால்யூம்ஸு, பேக்ரவுண்டு, ஸ்பீடு, அனிமேஷன், ஃப்ளிப்பு, ட்ரிம்மு, ரீப்ளேஸ், இந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த 8 அப்ளிகேஷன் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத நான் கைன்மாஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பிகினருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்ளிகேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது விஎன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து வாட்டர் மார்க்கே இருக்காது. இந்த ஆப்பை பற்றி தனியான டுட்டோரியல் நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன். அடுத்த செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ மேக்கர். இந்த வீடியோ குருன்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இதுதான் வீடியோ மேக்கராக இருக்குது. இதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். நம்ம எடிட்டிங் தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். மேலே நம்மளுக்கு வாட்டர் மார்க்கும் நம்மளுக்கு வராது. அடுத்து தேர்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா யூகட். இந்த யூகட்டும் சிமிலராக பார்த்தோம்னா வீடியோ குரு மாதிரியே தான் இருக்கும். இதுலேயும் நம்மளுக்கான வாட்டர் மார்க் இருக்காது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபோர்த்தாக இருக்கிற ஃப்ரீ மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூடியூப்லேயே கொடுத்துருக்கிற ஒய்டி கிரியேட் ஆப் தான். இந்த ஒய்டி கிரியேட் ஆப்பை பற்றி நான் தனியாக ஒரு ஃபுல் டுட்டோரியல் நான் போடுறேன். அதை போட்டால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு சில சின்ன பிரச்சனைலாம் இருக்குது, அது என்னன்றதை அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த 4 அப்ளிகேஷனை தாண்டி பிகினர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த 4 அப்ளிகேஷனில் எதனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான எடிட்டிங் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இருக்கிறதுல நிறைய விளம்பரம் உங்களுக்கு வரத்தான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்மளே எப்போனோ ஒரு டைம் தான் எடிட் பண்ணுவோம். அந்த எடிட் பண்ணுற டைமில் நம்மளுக்கான விளம்பரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த 4 மெத்தடில் பார்த்தோம்னா நம்மளுக்கான விளம்பரங்கள் வராது. ஸோ வேலை வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன் கேட்டிங்கன்னா, இதில் நான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்குற விஎன் எடிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதிலிருந்து ப்ரொஃபஷனல் நீங்கள் சுவிச் ஆகணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷனில் ப்ரோ வெர்ஷன் இருக்கும். அந்த ப்ரோ வெர்ஷனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துக்கிற டெக்ஸ்ட், அனிமேஷன், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் வெர்ஷன்லேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கான வீடியோ குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற இந்த விஎன், யூகட், வீடியோ குரு, இது எல்லாத்துலேயுமே ப்ரோ வெர்ஷன் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மெத்தடுக்கு வந்துடுவீங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரொஃபஷனல் மெத்தடில் ஃபஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஷாட் ஆப் தான். ஸோ கைன்மாஸ்டருக்கு பதிலாக அதிகமாக யூஸ் பண்ணுற மெத்தட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஷாட் ஆப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து பார்த்தோம்னா ப்ரீமியம் மெத்தடு. இதில் நீங்கள் வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் மார்க் கூட தான் டவுன்லோட் ஆகும். அடுத்து செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வைவா கட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தோம்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதுவும் ப்ரீமியம் மெஷின் தான். இதுலேயும் நீங்கள் ஃப்ரீ எடிட் பண்ணலாம். பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட வாட்டர் மார்க் அதில் வந்துடும். அடுத்து தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ளிமோரா இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிமோரை பார்த்தோம்னா நம்ம பிசியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைலும் இதுக்கான வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிமோரை பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். பட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அதிகமாக நுணுக்கமாக பண்ணுறவங்க மட்டும் இந்த ஃப்ளிமோரை யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கைன்மாஸ்டர். ஸோ நம்மளுடைய பெஸ்ட் ஆப்ஷனே இந்த கைன்மாஸ்டர் தான். ஸோ நிறைய பேர் கைன்மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. இதுவும் பார்த்தோம்னா ப்ரீமியம் மோஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம வீடியோஸ் நம்ம ஃப்ரீயாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ணுற இன்டர்ஃபேஸ் டூல்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைனு பார்த்தோம்னா, நம்ம வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களோட கைன்மாஸ்டர் லோகம் மேலே வந்துடும். இதுதான் பிகினருக்கு இருக்கிற பெரிய தலைவலி இதுதான். ஸோ நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரீமியம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான லோகோ வந்து வராது. அந்த வீடியோஸை நீ கொண்டு போயிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினராக வரவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 8 எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஒயிட் டி கிரியேட்டை மட்டும் தவிர்த்து பார்த்தோம்னா, இந்த 7 மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரீமியம் மிஷின் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீமியம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஒரு கம்பாரிசனோட நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டிங் ஆப் எடுத்துக்கலாம். அந்த ஆப்புக்கு மந்த்லி எவ்வளோ நம்ம பே பண்ணணும், ஸோ இயர்லி பே பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், ஸோ லைஃப் டைமாக பே பண்ணால் எவ்வளோ வருன்ற அந்த மூணு ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப் பாருங்கள், இன்ஷாட் பாருங்கள், மந்த்லி நம்ம 149 ரூபா கட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் இயர்லி பே பண்ணிங்கன்னா 499 ரூபா தான் நீங்கள் பண்ணணும். அதாவது ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னா நீங்கள் 42 ரூபா கிட்ட தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் லைஃப் டைம் நீங்கள் பை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1900 ரூபாய் கட்டி நீங்கள் லைஃப் டைம் பை பண்ணி வச்சிக்கலாம். ஸோ ஒன் டைம் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் டைமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்குது தான். உங்களுக்கு இன்சார்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் லைஃப் டைம் பை பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தோம்னா வைவா கட் பாருங்கள், மாதத்துக்கு 520 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் இயர்லி பார்த்தோம்னா 2950 ரூபா நீங்கள் கட்டலாம். ஸோ மாதத்துக்கு 849 ரூபா கணக்கு வருது. இது லைஃப் டைம் பார்த்தோம்னா இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அடுத்து பாருங்கள் ஃபிலிமோரா பாருங்கள், மந்த்லி 260 ரூபா கட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர்லி பார்த்தோம்னா 2600 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் டைம் ஆப்ஷன் இதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் விஎன் ஆப்னு பார்த்தோம்னா மாதத்துக்கு 249 ரூபா கட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்தோம்னா 1099 ரூபா வருது. மாதம் பார்த்தோம்னா ஒரு 91 ரூபா சம்திங் வருது. லைஃப் டைம் ஆப்ஷனே இதுக்கு கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா கைன்மாஸ்டர், ஸோ மாதத்துக்கு 575 ரூபா கட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா 3795 ரூபா தான் கட்டுற மாதிரி இருக்குது. அதாவது 310 ரூபா கிட்ட கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லைஃப் டைம் ஆப்ஷன் இதுக்கு இல்லை. அடுத்து யூகேட் பார்த்தோம்னா மந்த்லி ஆப்ஷன் அதுக்கு இல்லை. ஸோ வருஷம் பார்த்தோம்னா நீங்கள் 400 ரூபா கட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து லைஃப் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன்னா 950 ரூபா கட்டி யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வீடியோ மேக்கர் அப்ளிகேஷன் பாருங்கள், மந்த்லி 260 ரூபா கட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இயர்லி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா 430 ரூபா தான் வருது. ஸோ மாதத்துக்கு உங்களுக்கு 35 ரூபா தான் வரும். இல்லை நீங்கள் லைஃப் டைம் பே பண்ண போகிறீங்கன்னா 990 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா யூடியூப் கிரியேட், இந்த யூடியூப் கிரியேட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இது டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ இதை பற்றி டோட்டல் நம்ம தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கொடுத்துக்கிற அனலைசேஷன் பாருங்கள். இந்த கம்பாரிஷனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா கைன்மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 1 இயர் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த 3795 ரூபா நீங்கள் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மாதத்துக்கு நம்ம 300 ரூபா செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் இறங்கிட்டாலே இந்த மாதிரி பே பண்ணுறது நம்ம யோசிக்கக்கூடாது. நானும் இந்த ப்ரீமியம் மிஷின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை ப்ரோ, இன்னும் எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாருங்கள் வீடியோ ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா 990 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இதை தவிர என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் இன்ஷார்ட் பை பண்ணிக்கோங்க. 1900 ரூபான்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ 2000 ரூபா செலவு பண்ண போறீங்க, லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் அதை யூஸ் பண்ண போறீங்க. இந்த இன்ஷாட்ல பார்த்தோம்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மேக்கர் யூ கட்டு விஎன் ஆப்பை விட இந்த இன்ஷாட்ல பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்ல அந்த ரீல்ஸ்ல பார்க்குற ப்ரொஃபஷனல் மெத்தட் எல்லாமே இந்த இன்ஷாட் ஆப்ல இருக்கு. ஸோ ரொம்ப சீரியஸாக எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் ஆப் எதுன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஷாட் தான். இதுவே நீங்கள் வந்து நான் யூடியூப் மட்டும் தான் பண்ண போகிறேன் ப்ரோ, நான் 2-3 லேயர் வச்சு பண்ண போகிறேன், இன்னும் எனக்கு இன்டர்ஃபேஸ் ரொம்ப சூப்பராக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் கைன்மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறேன், இன்ஷாட் இல்லைனா கைன்மாஸ்டர். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் வந்து ஃப்ரீ தான் வேணும்னா நம்ம பிஃபோராக பார்த்து அந்த ஃப்ரீ மெத்தடை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு தான் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.